வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வளமை போன்ற எரிபொருள் விநியோகம் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மண்ணெண்ணெய் விநியோகம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த தகவலை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர அறிவித்திருக்கின்றார். சவுக்கஸ்கந்தே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த மாதம் 15ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். அதன் பின்னர் பல வகையான எரிபொருள் உற்பத்தி ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மண்ணெண்ணெய் இந்த மாதம் 19ஆம் தேதி முதல் கடற்றொழிலாளர்கள் உட்பட அனைத்து துறையினருக்கும் தொடர்ச்சியாக விநியோகிக்கப்படும் எனவும் எரிசக்தி அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, நாட்டில் ராஜபக்சர்களின் ஆட்சி மீண்டும் வளர்ச்சி பெறுவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய மாநாடு விரைவில் இடம்பெறவுள்ளது. இதன்போது கட்சியின் தவிசாளர் பதவியில் இருந்து பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நீக்கப்பட உள்ளார். இந்த நிலையில் பெரமுனவின் தலைவர் பதவியில் மஹிந்த ராஜபக்சவும் செயலாளர் பதவியில் ஷாக்ர காரியவசமும் நீடிப்பார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ச தான் வகிக்கும் பதவியை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்க உள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நாமல் ராஜபக்சவை தயார்படுத்தும் நோக்கிலேயே மொட்டு கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு அவரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு இருக்கையில் அனைத்து அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பிலும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்குவது கூட மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பு அபயவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். அவர்களின் கடந்த மாத சம்பளமும் கூட மிகவும் சிரமப்பட்டு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் உள்ள ஏனைய நிறுவனங்களின் நிலை குறித்து புதிதாக கூறுவதற்கு ஒன்றும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் யாரும் இருக்கின்றார்களா என ஊடகவியலாளர் ஒருவர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு மூன்று பேர் இருக்கின்றார்கள், சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்வது என சபாநாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா நல்ல யோசனை ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார். இங்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு சில வருடங்கள் விசா கொடுத்தால் நமக்கு டொலரை பெற்றுக்கொள்ள நல்ல வழி கிடைக்கும். உண்மையில் அது ஒரு நல்ல யோசனை என்றும் கூறியிருக்கின்றார். அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என தான் நினைப்பதாகவும் கூறியுள்ளார். வெளிநாட்டவர்கள் இலங்கையில் சிறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கு வசதி செய்து கொடுப்பது முக்கியமானதாகும் எனவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் காலி முகத்திடலில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அந்த போராட்டக்காரர்களினால் அதிரடியான தீர்மானம் ஒன்றும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து காலி முகத்திடலில் இருந்து வெளியேறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக போராட்டத்தின் ஒரு அங்கமாக இருந்த சட்டத்தரணி மனோஜ் நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார். காலி முகத்திடலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அத்துடன் போராட்டக்காரர்கள் பிரதேசத்தை விட்டு வெளியேறுவது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நகரங்களிலும் வட்டார அளவிலும் தமது போராட்டம் தொடர்ச்சியாக வலுப்பெறும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் ஊதியத்தை 5000 ரூபாவாலும் தினக்கூலியை 200 ரூபாவாலும் அதிகரிக்க தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தீர்மானித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவைக்கு முன்மொழிந்துள்ளதாகவும் அமைச்சர் மனச நாணயக்காரர் கூறியுள்ளார். தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தேசிய குறைந்தபட்ச மாத சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச தினக்கூலியை உயர்ந்த அமைச்சரவைக்கு முன்மொழிந்துள்ளார். இதன்படி தற்போதைய தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியம் 12500 ரூபாவில் இருந்து 17500 ரூபாவாக 5000 ரூபாவினாலும் தேசிய குறைந்தபட்ச தினக்கூலியாக 500 ரூபாவில் இருந்து 700 ரூபாவாக 200 ரூபாவினாலும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தின் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ளது. இறுதியாக எமது நாட்டை விட்டு தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தஞ்சம் புகுந்திருந்தால் ஆனால் தற்போது சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்து செல்லவுள்ளதாக ஒரு பரபரப்பான தகவல் பரவியுள்ளது. தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள கோட்டாபய ராஜபக்ஷவின் நுழைவிசைவு காலம் முடிவடைந்ததனை அடுத்து நாளை 11ஆம் தேதி அவர் தாய்லாந்து சென்று அங்கு தற்காலிகமாக தங்கியிருப்பார் என கூறப்படுகின்றது. மீண்டும் இலங்கை திரும்பவிருந்த கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையின் இன்றைய சூழ்நிலையில் நாடு திரும்புவது சிறந்ததல்ல என இலங்கை பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருந்தது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தொடர்ந்தும் தங்கியிருப்பது அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என கூறப்படும் நிலையிலேயே அவர் தாய்லாந்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இவைதான் இதுவரை கிடைக்கப்பெற்ற பிரதான செய்திகளாக கருதப்படுகின்றன. இவை தவிர ஏனைய தகவல்களை எமது இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.